பச்சை மாலின் பெருமையை இந்த பாறை அறியும். மறுட்டுவது, உருட்டுவது, சொன்ன வார்த்தையை புரட்டுவது, இவையெல்லாம் எமக்கு தொழில் மட்டுமல்ல, எமது சொந்த வித்தை. சுனையில் நீராடி கங்கை திரட்ட வந்த நீங்கள் கள்ளத்தனமாக பிள்ளையை பெற்ற கதையை சொன்னால் உங்களுக்குத்தான் குறைவரும். குறைவரும் என்று சொன்ன குறவனே, சிவனுக்கு திருமுடியில் அபிஷேகம் செய்ய திரட்டிய கெங்கையை எந்த அளவில் திருமஞ்சனம் நீராட்டுங்கள் என்று மாயாஜாலம் செய்து எங்களை சிறை அழித்து சிறு குளவிகளை கொடுத்த திருமாலே, உம்மை ஏமாளி கல்வி நின்று இந்த உலக மக்களுக்கு தெரியும். அன்று கோவிகா பெண்களுடன் கூடி விளையாடினீர். ஆயர்வாடி யாதவ பெண்கள் வீட்டில் வெண்ணையை திருடி உண்டீர். அது மட்டுமா, நீர் முதல்வனும் அல்ல, கடையனும் அல்ல, ஒரு இடையன் என்பதை உண்மையாக்கிவிட்டீர். இனி எங்களால் பொறுக்க முடியாது. உமது திருவிளையாடலை சொன்னால் இந்த அண்டமே பொடி பொடியாகிவிடும். உயர்ந்த பிட்டுக்காய் மனுஷமந்து புறம்படி பட்டவர் ஆயர்வாடியில் இட பெண்கள் உம்மை உரலில் கட்டி வைத்து மத்தால் அடித்தனர். ஆடு களவு செய்த கல்வன் நீர் கிழவனாக வேடமிட்டு முப்புறம் எரிக்க சென்ற உம்மை குறுங்கண்ணி போட்டு இழுத்து கேவலம் செய்தனர் உப்பராதியர்கள். அது மட்டுமல்ல, உமது மரியாதை தவறிவிடும், எங்கள் மக்களை தந்து விடுங்கள். தராவிட்டால் உம்மை அன்னம் அருந்த விடமாட்டோம். நாங்களும் அன்னம் அருந்த மாட்டோம். பெண்களே, இன்று பகல் போய் இருட்டாகி நாளை சூரியன் உதயமாகும் நேரம் வாருங்கள். உங்களை யாம் திருமணம் முடிக்கிறோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இந்த விதமாக அம்மைமார்களை அனுப்பிவிட்டு வருட பகவான், வாயு தேவன் மற்றும் வானுலக தேவ முனிவர்களுக்கு சீட்டெழுதி அனுப்பினார் திருமால். அடுத்த நாள் திருமாலுக்கு திருக்கல்யாணம் என்று பகலவன் அங்கு உதயமானான். அந்த நேரத்தில் பரமல், பார்வதி தேவி, பிரம்மதேவன், கந்தன், கணபதி, சரஸ்வதி, குண்டுரிசி, தேவரிசி, குணரிசி மற்றும் தேவ ரம்பையர்களும் திருக்கல்யாணத்துக்கு வந்து கூடினார்கள். பிரம்மன் திருமண நேரம் குறிக்க தேவர்கள் வானத்தில் தம்மான முளைக்கினார். தேவ பெண்கள் குறவை முளைக்கினார்கள். நாராயணருக்கு திருமணம் என்று வானூர்கள் பந்தல் அமைத்தார்கள். நவக்கிரக ஒன்பதையும் தூணாக நிறுத்தி வளர்பிறையையும் தேய்பிறையையும் இரு பக்க வளைகளாக்கி வேதங்களை மேல்கட்டியாக விதானம் செய்து சூரியனை பந்தலுக்கு விளக்காக வைத்தனர். நட்சத்திரங்களை சில்லை மலர் பூத்தது போல மிளிர வைத்தனர். ஆதிசிவன் அழகுடைய பீடமாக சமைந்தார். வாயுதேவன் குளிர்காற்றாய் வீச வருணன் பன்னீர் மலை ஒளிந்தார். இப்படி தேவர்கள் எல்லாம் பணிவிடை செய்ய அந்த நேரத்தில் அம்மைமார் ஏழு பேரும் வருகின்றனர். உடனே மாயன் சிந்திக்கின்றார்.